உட்கொள்வதற்கு முன்பும் பின்பும் எந்த ஒரு சுவையான உணவையும் உட்கொள்ளக்கூடாது என நமது பாட்டி சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக பால் சாப்பிட்ட பிறகு மீன் சாப்பிடக்கூடாது என்று கூறுவார்கள். இது குறித்து இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஆயுர்வேதத்தின்படி மீன் ஒரு அசைவமாகும். அதே சமயம் விலங்குகள் வழியாக உற்பத்தி செய்யப்பட்டாலும் பால் சைவமாக கருதப்படுகிறது. ஒரு தத்துவம் என்பது ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடுகிறது. மீன் பால் இரண்டையும் உட்கொள்வது இரத்தத்தில் ஒரு வேதியியல் எதிர்வினையை ஏற்படுத்துகிறது. இது தோல் நிறமி என்ற நோய்க்கு வழிவகுக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. மேலும் பால் உடலில் குளிரூட்டும் விளைவுகளை கொண்டுள்ளது. மீன் வெப்பமூட்டும் விளைவை கொண்டுள்ளது. எனவே அவற்றை ஒன்றாக சேர்த்து உட்கொள்ளும் போது அவை உடலுக்கு தீங்கை விளைவிக்கும். மேலும் பல்வேறு ஒவ்வாமைகளையும் அது ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஆயுர்வேத பார்வையின்படி மீன் பால் இரண்டையும் சேர்த்து உண்பது உடலுக்கு தீமையை விளைவிக்கும். ஆனால் அறிவியல் தத்துவத்தின்படி பால் மற்றும் மீன்களின் கலவையானது மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதற்கு எந்த வகையான அடிப்படை ஆதாரங்களும் இல்லை. மாறிவரும் உணவு கலாச்சாரத்தில் தற்சமயம் மீனை சமைப்பதற்கு கூட தயிர் மற்றும் பால் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இதயம் மற்றும் மூளை தொடர்பான நோய்களுக்கு இவை இரண்டையும் கலந்து உண்பது நல்லது என ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகின்றனர். மீன்களை உட்கொண்ட பிறகு நீங்கள் பாலை குடிக்கின்றீர்கள் என்றால் உண்மையில் நீங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு புரத சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கொள்கின்றீர்கள். எனவே அவை செரிமானம் ஆவதற்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. எனவே ஜீரண சக்தி உள்ளவர்களுக்கு இது பிரச்சனையை ஏற்படுத்தும். இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மோசமாக பாதிக்கிறது. மீன் சாப்பிட்ட பிறகு கட்டாயம் பால் அருந்த வேண்டும் என்று தோன்றினால் சில மணி நேரங்களுக்கு பிறகு அருந்துங்கள். இது ஆரோக்கியமானதும் கூட. நிலா முற்றத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.